இந்த வீடியோவை வழங்குவோர் ஆலயா காட்டன். என்னோட கடந்த ரெண்டு படங்களும் பெருசாக போல, இந்த பிரச்சனைக்கும் போகாதால் வந்தால் விட மாட்டேன் அது வேறு விஷயம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டுமே தான் ரிலீஸ் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு பின்னோக்கம் எதுவுமே கிடையாது. என்னதான் இந்த படத்தில் கெமிஸ்ட்ரி இல்லைன்னா கூட நீங்கள் ரொமான்ஸ் உங்களுக்கு வர மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க. மீட்டூவில் வராத அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக ஜென்டிலாக அப்படின்னு புல்லட் ஓட்டணும் அப்படின்னாங்க. ஹீரோ எப்படி உட்கார உங்க பின்னாடி ஃபர்ஸ்ட் என்ன வச்சு ஓட்டி காமிங்க அப்படின்னாரு. அப்போ விஜயாண்டனி சார் அசால்ட்டா போய் வெளியில அந்த ரவுடி மேல கைய போட்டு ஏதோ பேசிட்டு வந்தாரு. அந்த ரவுடி வந்து அமைதியாயிட்டாரு. என்ன பேசினாருன்னு தெரியல. இவங்க இவங்களை அடிக்கிற மாதிரிலாம் எனக்கு சீன் இருக்கு. ஒரு பிரிட்ஜ் சீன் வந்து நீங்களே ஜம்ப் பண்ணதா கேள்விப்பட்டோம் நாங்க. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. இது வந்து என்னோட லைஃப்ல முக்கியமான படம். என்னோட கடந்த ரெண்டு படங்களும் பெருசா போல, வியாபார ரீதியாகவே நான் வந்து பெரிய ஒரு பிரச்சனைகள்லாம் இருந்தேன். பல தடைகளை தாண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கேன், பண்ண போகிறேன். தீபாவளி அன்னைக்கு நான் வந்து இந்த படம் தீபாவளி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றது என்னாலேயே நம்ப முடியல. ஸோ ஏன் ரிலீஸ் ஆகுதுன்னா ஒரு பெரிய காரணம்லாம் ஒன்றும் இல்லை. வேலையை முடிச்சுட்டு ரிலீஸ் பண்ணுறேன். ஜென்ரலாக நான் இங்கே எந்த விஷயத்துக்கும் எந்த பிரச்சனைக்கும் போகாதால் வந்தால் விட மாட்டேன் அது வேறு விஷயம். பட்டு நான் வந்து படத்தை வேலையை முடிச்சிட்டேன், படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. 10 மாதத்துக்கு மேலே ஒரு குழந்தை வயிற்று இருந்தால் நல்லா இருக்காது, பைரசி வந்துடுது, என்னென்னமோ பிரச்சனைகள் இருக்குது நீங்கள் நாட்டில். ஸோ முடிச்சிட்டோம், நமக்கு அடுத்த படம் கொலைகாரன் ரெடியாக இருக்குது, ரிலீஸ் பண்ணிடலாமே டக்குன்னு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டுமே தான் ரிலீஸ் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு பின்னோக்கம் எதுவுமே கிடையாது. ஸோ முடிச்சாச்சு, ரிலீஸ் பண்ணியாச்சு, நிறைய கடன் இருக்குது, அந்த காசு வந்துடும், கடன் அடைக்க போகிறோம், அடுத்ததுக்கு போயிடலாம். ப்ளஸ் இன்னொருத்தரோட வாழ்க்கை, இது என்னோடய வாழ்க்கை இல்லை, அதை தாண்டி இதில் கணேசான் ஒருத்தர் சம்மந்தப்பட்டிருக்காரு. அவர் இந்த கதையோட பிகினிங்கும் படத்தோட முடிவும் வந்து தீபாவளி தான் எடுத்திருக்காரு. படத்தோட பிகினிங்கில் ஒரு 5 நிமிஷமும், படத்தோட முடிவு ஒரு 15 நிமிஷமும் தீபாவளி தான் நடக்குது. ஸோ இந்த தீபாவளியில் நடக்கக்கூடிய இந்த கதை தீபாவளி ரிலீஸ் ஆனால் நல்லாயிருக்குமேன்னு சொல்லிட்டு என்னோடய ஹீரோ விரும்புகிறார். ஸோ ஹீரோக்காக இந்த படத்தை நான் வந்து தீபாவளி ரிலீஸ் பண்ணுறேன். எப்படி நான் பேசி முடித்தவனும் கேள்விகளில் 10 கேள்வியாக அது வரும்னு நம்புகிறேன். ஆக்சுவலாக அதுக்காக நான் சொல்கிறேன், என் ஹீரோ ஆசைப்பட்டார், அதனால் இந்த படத்தை நான் வந்து தீபாவளி ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ என்னோடய மனைவி இந்தோட படத்துக்கு சிவா சார், நாங்கள்லாம் இந்த படத்துக்காக உழைச்சிருக்கோம், இங்கே படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறோம். பார்த்த படத்தை இன்னொரு ப்ரொடியூசரோட படத்தை வந்து மனமார வாழ்த்தணும்னு சொல்லிட்டு எனக்காக வந்த சிவா சார். சிவா சார் வந்து இண்டஸ்ட்ரியில் ஒரு முக்கியமான ஆள். அவர் வந்து அவரோட நேரத்தை ஒதுக்கி எனக்காக வந்து அதை வாழ்த்தினது ரொம்ப ரொம்ப நன்றி சார். சிவா சாருக்கு வந்து அடுத்த படம் நான் அவர் கம்பெனியில் பண்ணுறேன், சந்தோஷமாக இருக்கு சார். வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அவங்க படத்தை பண்ணுறதுக்கு. முக்கியமான ஒரு இன்னொரு விஷயம் வந்து என் படத்தோட ஹீரோயின். என்ன தான் இந்த படத்தில் கெமிஸ்ட்ரி இல்லைன்னா கூட ஃப்யூச்சர்லையாவது வரும் நம்புகிறேங்க. நிவேதா ரொம்ப ரொமான்டிக்கல் ரொமான்ஸ்லாம் பண்ண. ஆக்சுவலி இன்னொரு விஷயம் சொல்லணும், உங்களுக்கு சந்தோஷமான விஷயம், உங்களுக்கு எல்லாருக்கும் என் மேலே ஒரு சின்ன கோபமும் கவலையும் அக்கறையும் இருக்குது. அந்த அக்கறையில் வந்து நீங்கள் ரொமான்ஸ் உங்களுக்கு வரமாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க, அதனால் அதை உங்களோட அட்வைஸ் எல்லாம் கருத்தில் கொண்டு நான் வந்து ரொமான்ஸுக்கு ட்ரைனிங் எடுத்துக்க போகிறேன். இந்த படம் முடிஞ்ச பிறகு ஒரு டான்ஸ் ப்ராக்டிஸு, ஃபிசிக்கலி இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணுறது மாதிரி ரொமான்ஸுக்கும் நான் வந்து கொஞ்சம் தயார்படுத்திக்கலான்ட்டுருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் ஏதாவது சொன்னீங்கன்னா அப்படின்னு யாராவது டிப்ஸ் சொன்னீங்கன்னா அதையும் எடுத்துக்கிட்டு ரொமான்ஸில் நான் ட்ரைனிங் எடுத்துக்கலான்ட்டுருக்கேன். சத்தியமாக சொல்கிறேன், நான் பொய் சொல்லலை. ஆக்சுவலாக ரொம்ப மீட்டூவில் வராத அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக ஜென்டிலாக அப்படின்னு. ஸோ நான் ரொமான்ஸுக்கே ப்ராக்டிஸ் எடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து முக்கியமான விஷயம், ரொம்ப தேங்க்ஸ் ரேகா. ஃபஸ்ட் டைம் இந்த படத்தை ஒரு படத்தை தயாரிக்கிறது முக்கியமான விஷயம் இல்லை, அதை ரிலீஸ் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆக்சுவலி தயாரிப்புக்கு மேலே ரிலீஸ், சரியான தியேட்டர் போகணும், மக்களுக்கு விசிபிலிட்டி கொடுக்கணும், அதுவும் தீபாவளி மாதிரி ஒரு ஃபெஸ்டிவலில் ஒரு படத்தை வந்து ஒழுங்காக ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதில் வந்து எனக்கு பக்கபலமாக இந்த படத்தை இப்போ நம்பி படத்தை பார்த்து சைன் பண்ணாங்க, ஆனால் படத்தை பார்க்குறதுக்கு முன்னாடியே வாங்கிட்டாங்க. ஆக்சுவலாக என்னோடய நண்பர் திரு சுந்தர் ஸ்க்ரீன்ஸ், என்னோடய ப்ரொப்ரைட்டர், அப்புறம் என்னோடய நண்பர் செவஞ்சி சிவா அவர்கள், அவங்க ரெண்டு பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ரொமான்டிக்காக நடிப்பேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம், தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். இந்த படத்தை எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டோரி கணேஷா சார் சொல்லும் போதே அவங்க ரொம்ப பயமுறுத்தி விட்டுட்டாங்க. 40 டேஸ் ஷூட்டுன்னாங்க ஃபஸ்ட்டு, அண்ட் புல்லட் ஓட்டணும் அப்படின்னாங்க. சரி, புல்லட் தானே கற்றுக்கலான்னா, இல்லை இல்லை நீங்கள் ஹீரோ பின்னாடி வச்சுட்டு ஒரு பெரிய சீனே இருக்குது அதில் அப்படின்னாங்க. அண்டு சரி கற்றுக்கிட்டேன் நான், ஒரு 1 வீக் 10 டேஸ் ஆச்சு, ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருந்தது கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்பாட்டுக்கு போகும்போது அவங்க நம்பவே இல்லை, இல்லை இல்லை ஹீரோ எப்படி உட்கார அவங்க பின்னாடி ஃபஸ்ட்டு என்ன வச்சு ஓட்டி காமிங்க அப்படின்னாரு. அதனால் டிரெக்டரை வச்சு ஃபஸ்ட்டு ஓடி காமிச்சேன்.
ஓகே நல்லா ஓட்டுறாங்க அப்படின்னு நம்பிக்கையில் விஜயாண்டனி சார் வந்து கூட ட்ராவல் பண்ணாங்க புல்லட்டில். ரொம்ப நேரம் போச்சு, அட்லீஸ்ட் 4-5 hours போச்சு புல்லட்லேயே சுற்றிட்டே இருந்தோம் நாங்கள் அந்த சீன் எடுக்கிறதுக்கு. நாங்கள் அவங்க கதை சொல்லும்போது என்னோடய கேரக்டர் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு இமேஜின் பண்ணியிருந்தேன். ஆனால் டப்பிங் நான் தான் பண்ணேன். ஸோ டப்பிங் பண்ணும்போது படத்தில் என் தம்பி கூட வந்திருந்தாங்க டப்பிங்கில். இப்போ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வேற மாதிரி இருந்துச்சு, அந்த கலரே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. என்னோடய சவுண்ட் இன்ஜினியரோட உட்காந்து நான் டப்பிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் விழுந்து விழுந்து சிரித்தோம் பைலட் பார்த்து. என்னோட சீனை நானே பார்த்து அதை அப்படி சொல்லக்கூடாது, பட் உண்மையாக சொல்கிறேன், நிஜமாகவே என்னோடய சீனை நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சிரிப்பு வந்துடுச்சு. எனக்கு ரொம்ப என்ன பிடிச்சிருக்குன்னா இது, இந்த படமே ரொம்ப அதான் திமிரு பிடிச்ச படம், சீரியஸான படம். இதில் வந்து என்னோடய கேரக்டர் ரொம்ப லைட்டாக எனக்கு ஃபுல் ஸ்பேஸ் கொடுத்த கணேஷா சார் அண்ட் விஜயாண்டனி சார் ரெண்டு பேருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு எதுவுமே சொல்லலை, ஃபர்ஸ்ட் 2 days மட்டும் அவங்க சொன்னாங்க என்னோடய பாடி லாங்குவேஜ், என்னோடய ஸ்லாங், அவங்க கொஞ்சம் சென்னை ஸ்லாங் மாதிரி லோக்கல் பொண்ணு மாதிரி இருக்கணும் அப்படின்னாங்க. ஃபர்ஸ்ட் 2 days மட்டும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மடோனா கேரக்டர்னால் இப்படி தான் அப்படின்னு த வே ஆஃப் சிட்டிங், வாக்கிங், லத்தியில் வச்சு அடிக்கிறதெல்லாம் எனக்கு கரெக்டாக சொல்லி கொடுத்தாங்க கணேஷா சார். ஸோ ஒரு ஒரு விஷயமும் ரொம்ப பிடிச்சி பண்ணேன். அண்ட் கூட ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே, வினோத் சார், சிந்து, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா எல்லாருமே வந்து போலீஸ் யூனிஃபார்மில் தான் இருப்போம் மோஸ்ட்லி, அதனால் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். உண்மையான போலீஸ்லாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கல்ல இந்த மாதிரி வெயிலில் நின்று வேலை பார்க்குறது, அந்த வழி வந்து எனக்கு அங்கே பிடிச்சது. நாங்கள் வந்து சிந்து சொன்ன மாதிரி அந்த ஒரு சின்ன போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே தான் உட்காந்துருப்போம். வெளியே நிறையா பிரச்சனைலாம் நடக்கும், நைட்டெல்லாம் வந்து பாண்டிச்சேரியில் நிறையா குடிச்சிட்டு அந்த மாதிரி பிரச்சனைலாம் நடக்கும். அப்போலாம் நான் பயந்ததில் நானும் ஒருத்தி, நானும் உள்ளே போய் உட்காந்துருந்தேன். அப்போது விஜயாண்டனி சார் அசால்ட்டாக போய் வெளியில் அந்த ரவுடி மேலே கையை போட்டு ஏதோ பேசிகிட்டு இருந்தார். அந்த ரவுடி வந்து அமைதியாகிட்டார், என்ன பேசினாருன்னு தெரில, காதில் உண்மையாக சொன்னேன் அந்த மாதிரியா. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸும் வந்து ஒரு ஒரு நாளும் புதுசு புதுசாக எதாவது பண்ண சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு புல்லட் ஓட்டினேன், மறுநாளே வந்து மீன்பாடி வண்டி ஓட்டணும் அப்படின்னாரு டிரெக்டரு. அந்த மாதிரி வித்தியாசமாக எதாவது எனக்கு கொடுத்துட்டே இருந்தாங்க இந்த இதில் செட்டில். அண்ட் எல்லாருமே சகஜமாக பேசுவோம், ஆர்ட் டிரெக்டர் சக்தி, மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர், அந்த பசங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கு யூ ஹாவ் வெரி கிரேட் ஃப்யூச்சர், ஆல் தி பெஸ்ட். அப்புறம் மீசபோலிஸ் சம்பத், இவங்களை அடிக்கிற மாதிரிலாம் எனக்கு சீன் இருக்குது. கதிரை அடிக்கிற மாதிரி எனக்கு ஃபஸ்ட்டு சீன் வந்து அவங்களோட தான், கதிர் தான் நல்லா போட்டு அடித்தேன். சாரி, அவங்கள பேடு வைக்க சொன்னால் வைக்கல, அதனால் பயங்கரமாக லத்தி வச்சுலாம் அடித்தேன். ஜாலியாக இருந்தது, ஐ மீன் அடித்தது கிடையாது, அந்த கேரக்டர் பண்ணது ஜாலியாக இருந்தது. ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணி என்னோடய, நான் தைரியமாக சொல்லுவேன், இப்போ வரைக்கும் நான் நடித்த படங்களில் என்னோடய டாப் நாட்ச் பர்ஃபார்மன்ஸ். நானே படத்தை பார்த்து காமெடி வந்து சிரிக்கிற அளவுக்கு நான் எனக்கு எதிர்பார்க்கல, பட் டிரெக்டர் வந்து டிஸ்ட்ராக்ட் என்கிட்டருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ சார், அண்ட் தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபாத்மா மேம், சாண்ட்ரா, சுரேஷ் அப்பா, கானோ, ஓகே, பிரஸ் நண்பர்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 நன்றி. எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஓகே நிவேதா, ஒரு பிரிட்ஜ் சீன் வந்து நீங்களே ஜம்ப் பண்ணதாக கேள்விப்பட்டோம் நாங்கள், அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. போலீஸ் யூனிஃபார்ம் வந்து அவ்வளோ டைட்டாக இருக்குது, எப்படி ஆக்சுவலி பிரிட்ஜில் ஏறி ஜம்ப் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரில. நார்மல் போலீஸ்லாம், நார்மல் போலீஸ் ஜம்ப் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஆமாம், அது நிறையா அந்த இங்கே பிரிட்ஜு இருக்குன்னா இது வரைக்கும் ஸ்டூல் போட்டிருந்தாங்க. சி, எனக்கு உண்மையாக சொல்ல வைக்கிறீங்களே, நீங்கள் இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் உண்மை தாங்க. ஸோ அங்கேருந்து காலை மட்டும் வச்சு அப்படியே குதிச்சேன், அவ்வளோதான். ஓகே, அண்ட் டப்பிங் பண்ணுற, உங்கள் டப்பிங் பார்த்துட்டு சென்சார்லேருந்தே உங்களுக்கு நிறையா விஷயலாம் வந்துச்சு அப்படின்னு கேள்விப்பட்டோம், அதை பற்றி சொல்லுங்களேன். அது டிரெக்டர் சார் அதை பற்றி பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. அது அவரை புல்லட்லேயே கொண்டு போனதை சொல்லிட்டீங்களே. ஆமாம், ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னாங்க சென்சாரில். ஸோ அது ரொம்ப பெருமையாக இருக்குது. அதான் நான் சொன்னேன்ல, எனக்கே நான் பார்த்துட்டு என்னோடய பெர்ஃபார்மன்ஸஸில் டாப் நாட்ச்னா இது தான் இருக்கும், அவ்வளோதானா? ஆ சரி, ஓகே, தேங்க்யூ சிவா சார், தேங்க்யூ ஃபார் கம்மிங், தேங்க்ஸ்.
இந்த வீடியோவை வழங்குவோர் ஆலயா காட்டன்.